ஏ மாலிக் தேரே பந்தேகே, ஈஸ்வரா நீ எங்களுடைய சொந்தம். தோ ஆங்கேன் பாரா ஹாத், இரண்டு கண்களும் 12 கைகளும். மியூசிக் வசந்த் தேசாய். பரத் வியாசுங்கிறவர் இந்த கவிதையை பாடலை எழுதியிருக்கார். படத்தில் பாடினது லதா மங்கேஷ்கர். இந்த படம் 1957 சாந்தாராம் இயக்கத்தில் இந்தியில் வந்த பாடல். ஹே மாலிக் தேரே பந்தேகம், இதைத்தான் நான் போன வீடியோவில் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். மாலிக்கினாலே ஈஸ்வரன், நம்மளை படைத்தவன் தான் மாலிக், அவன் தான் நம்மளுடைய தோட்டக்காரன். இந்த மாலிக், ஹே மாலிக் தேரே பந்தே ஹம், நீ உங்களுடைய சொந்தம் தான் நாங்கள்லாம், என்னுடைய சொந்தம் நீ. அந்த ரீதியில் இந்த படைத்த இறைவனுக்கு முன்னாடி எல்லோரும் சமம். நீ தான் எங்களை படைச்சிருக்க, நீ தான் எங்களை காப்பாற்றணும். இந்த இருளிலிருந்து, இந்த பயத்திலிருந்து எங்களுடைய அறியாமையை நீ தான் விளக்கணும். எங்களுடைய அறியாமையை விளக்கி எங்கள் வாழ்வில் நீ வந்து ஒளி ஏற்றணும். நாங்கள் பலவீனமானவர்கள், எங்களுக்கு தாராளமான அந்த தைரியத்தையும் திறமையையும் நீ கொடுத்து இந்த பூமியில் என்ன நீங்கள் சரியானிய வாழ வைக்கணும். எங்கள் வாழ்வில் நீ எப்போதும் ஒளி ஏற்றணும். நாங்கள் மிக மோசமான பாதையில் சென்று கொண்டிருக்கிறோம், எங்களுக்கான வழியை நீ தான் காட்டணும். இந்த ரீதியில் இந்த பாடல்கள் அமைஞ்சிருக்கு. இந்த ரீதியில் தான் இதனுடைய வரிகள் அமைஞ்சிருக்கு. இதனுடைய முடிவில் தமிழில் தெளிவாக இதனுடைய அர்த்தத்தோடு இருக்கும். இதில் ஒவ்வொரு, இப்போ தரத்தினா பூமி, தயாளுனா தாராள மனம், ஆத்மினா மனிதன், கம்சோர்னா பலவீனமான மனநிலையில் இருக்கிறோம். இது ஒவ்வொரு கடவுளே, நாங்கள் உமது மக்கள், நாங்கள் உமது ஜனங்கள், எங்கள் விதியை நீ உருவாக்குறேன். நாம் நல்ல பாதையில் நாம் போயிட்டுருக்கோம், கெட்ட இடத்திலிருந்து விலகி இருக்கோம். சிரிக்கும்போது நாம் கடைசியாக என்ன செய்கிறோம், மூச்சு விடுகிறோம். உனது வழிகாட்டுதலின்படி தவறான பாதையிலிருந்து விலகி சரியான பாதையை நோக்கி நாம் செல்கிறோம். எங்களுக்கு எதுவும் தெரியாது. நீ உருவாக்கிய உனது அந்த சட்டத்திட்டத்தின்படி, உனது விதியின்படி நாம் நல்ல பாதையை நோக்கி நாம் சென்று கொண்டிருக்கிறோம். எனக்கு நீங்கள் சரியான வழியை காட்டுங்கள். ஏன்னா நாங்கள் எல்லாருமே உமது மக்கள். நீ எங்களுடைய கடவுள், எங்களுடைய கடவுள், நாங்கள் உங்களோடது மக்கள், நீ எனக்கு சொந்தம். மனிதன் வந்து அவனது பயம் வந்து அதிகரித்து கொண்டே இருக்கிறது, பொறுமையோட காத்து கொண்டிருக்கிறான். இந்த ஒளி, உனது ஒளி வந்து மிகவும் சக்தி வாய்ந்த அந்த ஒளியாகும், இருண்ட இந்த இரவை கூட வெளிச்சமாக்குகிறது. சில வார்த்தைகள் இதில் புரியாமல் தவறாக இருக்கும், அதை நேரடியாக மொழிபெயர்த்தது போல இருக்கும். அது இல்லை, அதனுடைய சுத்த தமிழில் அது பண்ணப்பட்டிருக்கு. அதனுடைய கலோக்கியல் தமிழாக்கத்தை தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். இந்த இருண்ட இரவிலிருந்து, அதாவது அறியாமை என்ற இருண்ட இரவிலிருந்து, எங்களுக்கு ஒளி மிகுந்த, வெளிச்சம் மிகுந்த அந்த வாழ்க்கையை எங்களுக்கு கொடு. நாங்கள் பயந்து கொண்டிருக்கிறோம், அந்த பயத்தை நீ எங்களிடம் போக்க வேண்டும் என்று இறைவனை பார்த்து சொல்கிறார்கள். நாங்கள் மிகவும் பலவீனமாக இருக்கிறோம், முழுமையடையாத, அபூர்ணம் அப்படின்னா முழுமை அடையாமல் இருக்கிறோம். இந்த பூமியை உனது கட்டுப்பாட்டில் இயங்குகிறது. இந்த ஒழுங்குமுறையில் நீ எங்களை நகர்த்தி கொண்டிரு. எங்களுக்கு, நாங்கள்
பொறுப்பற்றவர்களாகவும் வலிமையற்றவர்களாகவும் இருக்கும் சூழலில் நீ எங்களுக்கு பொறுமையையும் அந்த பொறுப்பையும் வலிமையையும் எங்களுக்கு நீங்கள், அதாவது நீங்கள்னா ஈஸ்வரனை பார்த்து, நீ இந்த வலிமையை எனக்கு மக்களாகிய எங்களுக்கு நீ கொடுத்திருக்க. ஒரு தோட்டக்காரனை போல எங்களை நீங்க, மக்கள் மிகவும் பலவீனமாக இருக்கும், எல்லா இடங்களிலும் காற்றோட்டங்கள் இருக்கும், அதாவது நீங்கள் வந்து ரட்சகனம், எங்களை வந்து ரட்சிக்கணும், நாங்கள் மிக மோசமான பாதையில் நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம், எங்களை நீங்கள் எவ்வளவு நல்லவர்களாகவும் வல்லவர்களாகவும் மாற்றி அன்பு என்ற கால்களை உயர்த்தும்படி எங்களுக்கு நீ உதவ வேண்டும். இறைவனை நோக்கி பிரார்த்தனை செய்கிறார் கவிஞர். கவிஞர் பரத் வியாஸ் இறைவனை நோக்கி நம் கடவுள் வாழ்த்துக்கள் படிக்கிற மாதிரி பிரார்த்தனா, இறைவனை நோக்கி, ஈஸ்வரனை நோக்கி பிரார்த்தனை செய்வது போல இது. எங்களது அறியாமையிலிருந்து விலக்கி எங்கள்